10:22 அடுத்தது 10:42 இன்னொரு மேல் அதே பிரின்சிபல் அட் பெக்கார்ட் டிடியூல இருந்து தி இன்ஸ்டிடியூட் வில் ஃபங்க்ஷன் செய்கிறோம் எச்சரிக்கை செய்கிறோம் நிச்சயமாக நாங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் புதுச்சேரி முதல்வரே ஒரு கண்ணில் சுண்ணாவும் ஒரு கண்ணில் வெண்டையும் முதல்வரே தன்னாட்சி நிறுவனத்தை கல்லூரி அரசு பொறியியல் கல்லூரியில் 7வது ஊதிய குழுவை அமல்படுத்தலை அப்படின்றதுக்காக நாங்கள் கடந்த 18ஆம் தேதியிலேருந்து போராட்டத்தில் இருக்க உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறோம். ஆனால் இதுவரைக்கும் வந்து அரசு வந்து எங்களுக்கு சாதகமாக எந்த பதிலையும் கொடுக்கல. ஸோ நான் என்ன தெரிவிக்க விரும்புகிறேன்னா, அவங்க அரசு கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து ஊதிய குழுவை வந்து பரிந்துரை செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. எங்களுக்கு பண்ணாத காரணம் வந்து சொசைட்டின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து தன்னாட்சி பெற்று இருக்கிற கல்லூரி, அதுவும் வந்து நிர்வாக வசதிக்காக கொடுத்தது தான். மற்றபடி இந்த கல்லூரி வந்து அனைத்து விதத்துலேயும் வந்து ஒரு அரசு கல்லூரி தான். ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபண்டு இல்லை அப்படிங்கிறது. அது வந்து காரணமாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கவர்மெண்ட்டு ஃபண்டை வாங்கி இங்கே இருக்கிற அனைத்து கல்லூரிகளுக்கும் கொடுக்க வேண்டியது வந்து அவங்களோட பொறுப்பு. ஏஐசிடியிலேருந்தும் வந்து நோட்டீஸ் வந்துடுச்சு, கொடுக்கலான்னு எல்லா கெசட்டும் வந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வந்து இங்கே வந்து கல்லூரிகள் வந்து நான் எங்கள் கல்லூரி மட்டும் இல்லை, இதர 18 கல்லூரிகளும் சேர்ந்து இந்த புதுவை முழுவதும் காரைக்கால் பகுதி, யானம் பகுதி, மாஹை பகுதியில் இருக்கிற கல்லூரிகளும் சேர்ந்து தான் இதை பண்ணுறோம். ஸோ இத்தனை பேருக்கும் கொடுத்தா தான் வந்து இது வந்து ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மூலமாக நடக்குது. ஸோ எங்களோட உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வந்து இல்லாதது கேட்கல, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் கேட்குறோம். மோரவர் வந்து இந்த இருக்கிற ஒரே அரசு பொறியியல் கல்லூரி இது தான், இதிலேருந்து நாங்கள் வந்து மாணவர்களை உருவாக்குறோம். எங்கள் மாணவர்கள் வந்து உலகெங்கிலும் இருக்கிறாங்க, அவங்களால வந்து நிறைய வருமானம். உங்களுக்கு பெக்கு இந்த காலேஜ் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த பொருளாதார வசதியும் இப்போ இருக்கிற பொருளாதார வசதியும் புதுச்சேரியில் பார்த்தாலே தெரியும். அதனால தான் வந்து நாங்கள் எங்கள் கல்லூரிக்கே வந்து அவங்க மற்ற கவர்மெண்ட்டு சென்டாக் இப்போ வந்து கவர்மெண்ட் சொல்லிக்கிறாங்க, முதல் முதல்ல ஆன்லைன் சென்டர் ஆன்லைன்லேயே அட்மிஷன் முடித்த ஒரே புதுவையில் முடித்ததுன்னோ, அதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டும் வந்து இதுவும் வந்து எங்கள் காலேஜில் தான் இருந்து ஆசிரியர்களும் மாணாக்கரும் எல்லாமே செஞ்சது எங்கள் காலேஜிலேருந்து இல்லை மற்ற அந்த காலேஜில் இருந்தும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு முதல்ல கொடுக்கணுங்கிறது தான் நாங்கள் வேண்டுறோம். இது 3வது நாளாக நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம். அனைத்து பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள், இந்த கல்லூரியில் இருக்கிற அனைத்து பேராசிரியர்கள் ஊழியர்கள் வரைக்கும் இது வரைக்கும் வந்து எங்கே கிளாஸ் நடக்கலை, பிள்ளைகளுக்கு யாரும் கிளாஸ் போல் இல்லை, லேபரேட்டரி நடக்கலை, கிளாஸஸ் வகுப்புகள் நடக்கலை, பிள்ளைகளும் வந்துட்டு வகுப்புகள் இல்லை அப்படின்றதுக்காக திரும்பி போயிட்டுருக்காங்க. அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அரசோட கவனம் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கும் 7th பே கொடுக்குறோம் அப்படிங்கிற ஜியோ எங்களுக்கு இஷ்யூ ஆகணும். அதுவும் இந்த இப்போ எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் இது தொடரும்னு சொல்லிக்கிறோம்.